கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க வந்த வகையில் சிம்பு அவர்களுடைய எபிசோடு வந்துட்டு நாளைக்கு வரும் அப்படின்றதுனால அதனுடைய ஷூட்டிங்லாம் வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. இதுல முக்கியமா பாலாஜிக்கு வந்துட்டு ஒரு தரமான குறும்படம் வந்து போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதாவது பாலாஜியை பார்த்தோம்னா நேற்று டாஸ்க்ல சுருதியை வந்துட்டு காலை வாரி விட்டு கீழே தள்ளி விட்டுருப்பாரு. இதை வந்துட்டு எல்லாருமே பார்த்துருப்போம். அப்போ சிம்பு அவர்கள் வந்துட்டு பாலாஜி கிட்ட கேட்கிறாரு, அதாவது எதுக்காக நீங்க இவ்வளோ தூரம் அக்ரெசிவா விளையாடுறீங்க, அது மட்டும் இல்லாம பேசுறதுமே வந்துட்டு ரொம்ப மோசமா பேசியிருக்கீங்க, என்னதான் வந்துட்டு நீங்க இதெல்லாம் உணர்ந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ தூரம் கோபம் வந்துட்டு தேவையில்லாதது தானே அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்கள் வந்துட்டு பாலாஜி கிட்ட கேட்டிருக்கிறதா தெரிய வருது. அப்போ பாலாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல எங்க டீமும் நிருப்போடைய டீமும் வந்து விளையாடும் பொழுது சுருதியை வந்துட்டு முன்னாடி அனுப்பிச்சிட்டு நிருப் வந்து பின்னாடி நின்று விளையாண்டுட்டு இருக்கான், அதை பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் கோபம் ஏறிடுச்சு, அது மட்டும் இல்லாம என்னமோ நான் தான் வந்துட்டு அந்த டீமையே வந்து டார்கெட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க, அதையும் என்னால் தாங்கிக்கிற முடியல, அப்படி இருக்கும் பொழுது நான் கொஞ்சம் அக்ரெசிவாக விளையாடினேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் வந்துட்டு சுருதியை தள்ளி விடலை, அவங்க வந்துட்டு யதார்த்தமாக தான் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பாலாஜி வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, எந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் வந்துட்டு தள்ளி விட்டதை நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இல்லைன்னு சொல்கிறாரு பாலாஜி. அப்போது சரி ஒரு குறும்படம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படத்தையும் போட்டிருக்கிறாராம் சிம்பு. அதில் பார்த்தோன்னா சுருதியை வந்துட்டு கீழே தள்ளி விடும் பொழுது அவங்க காலை வந்து பின்னாடி வாரி விட்ட மாதிரி பாலாஜி வந்து பண்ணுறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இதை வந்துட்டு போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் சிம்பு வந்துட்டு கேட்குறாரு, இப்போ என்ன சொல்கிறீங்க பாலாஜி அப்படின்ற மாதிரி. அப்போ பாலாஜி வந்துட்டு, இல்லை இந்த மாதிரி நான் வந்துட்டு பண்ணுவேன்னு நினைக்கல, எனக்கே வந்துட்டு தெரியல, நான் வந்துட்டு என்னோட பேலன்ஸுக்காக தான் நான் வந்து காலை வச்சேன், அது வந்து எதிர்பாரா விதமாக அவங்கள தள்ளிவிட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிம்பு கேட்குறாரு, அதாவது நீங்கள் வந்துட்டு பெண்களை வச்சு தான் நிருப்பு விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, உங்கள் டீம்லேயும் வந்துட்டு ஒரு பெண் இருக்காங்கல்ல, சுருதி விளையாடும் பொழுது அபிராமியை வந்துட்டு நீங்கள் முன்னாடி நிறுத்திருக்கலாம்ல, ஏன் அந்த மாதிரி பண்ணலை, சுருதிக்கு அடிப்படம்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே யோசிச்சிருந்துருந்தீங்கன்னா அபிராமியை முன்னாடி அனுப்பிச்சிருந்துருக்கலாம், அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு எதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பாலாஜி எதுவுமே பேச முடியாமல் நின்று இருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் சிம்பு அவர்கள் வந்துட்டு டாஸ்கில் வந்துட்டு நீங்கள் எந்த விதமான கோக்குமாக்கும் பண்ணாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் விளையாடணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஆனால் டாஸ்க்குள்ளேயே இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொன்னால் எப்படி வந்துட்டு இதை மக்கள் ஏற்றுப்பாங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன், மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னும் நான் சொல்லியிருந்தேன், ஆனால் நீங்கள் இது எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அவர்கள் பாலாஜியை போட்டு பயங்கரமாக திட்டியிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.